அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார ராசி பலன் இன்று நாம் பார்ப்பதற்கு முன்னால் இன்றைக்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அந்த ராகு கேது பெயர்ச்சி பற்றி நாம் இன்றைக்கு சிறப்பான இந்த நிகழ்வின் மூலமாக அறிந்து கொள்வோம் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு சனி பிடிச்சது அப்படின்னு சொல்றோம் சனி பெயர்ச்சி இருக்கிறது குரு பெயர்ச்சி நடக்கிறது அதே போல கேது என்ற கிரகங்களும் பெயர்கின்றன இந்த சனி பெயர்ச்சி தான் ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்றோம் குரு பெயர்ச்சி ஓராண்டு இந்த ராகு கேதுவுக்கு எத்தனை ஆண்டுகள் என்பதெல்லாம் அதே போல இந்த கேது பெயர்ச்சியினால என்னென்ன நல்ல பலன்கள் அல்லது யார் யாருக்கு எந்தெந்த தீய பலன்கள் அதற்கான பரிகாரங்கள் இவை அனைத்தையும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம் இதற்காக உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு அனைத்திற்கும் விடையளிக்க வந்திருக்கிறார் சுவாமி ஸ்ரீனிவாச ராமானுஜர் அவர்கள் அவரை இந்த அரங்கில் உங்கள் சார்பில் வரவேற்று அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி வணக்கம் ஓம் நமோ நாராயண நமஸ்காரம்மா இவரை பற்றி ஒரு சிறப்பான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் அது என்னன்னு கேட்டிங்கனாக்க தெய்வ திருப்பணி செய்வது என்பது எல்லாராலையும் முடியாத காரியம் ஆனால் இவர் நம்முடைய மும்பையிலிருந்து கோவா இதற்கு இடைப்பட்ட இடத்துல இருவாடி என்ற ஒரு இடத்துல அதாவது மும்பையிலிருந்து எழுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் சுமார் இருபத்தோரு ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மிக பெரிய கோவில் திருப்பணியை இப்போ மேற்கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கலியுகமங்கள லக்ஷ்மி நரசிம்மருக்கும் ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் கருங்கல் திருப்பணியை மேற்கொண்டிருக்கிறார் இந்த கருங்கல் திருப்பணி என்பது ரெண்டு மூலவர் ஒரே கோவில்ல இருப்பது என்பது மிகவும் சிறப்பான விஷயம் அந்த ஒரு பெரிய பணியை தன்னுடைய ஆயுட்கால பணியாக நினைத்து அவர் செய்து வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்லப்பட்டதை போல அந்த நல்லவர் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார் உங்களுக்காக ராகு கேது பயிற்சியை பற்றி சொல்ல வருகிறார் இன்று இந்த நாள் இனிய நாள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆறது ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷம் ஒவ்வொரு கிரகத்திலையும் அவ வந்து உட்கார்ந்துருக்கிறா இன்று மாலை சரியாக நாலு ஐம்பத்தெட்டு மணிக்கு கேது பயிற்சி மேஷத்துல கேது பகவானும் துலாத்தில் ராகு பகவானும் பயிற்சி அடைகிறான் இதை பற்றின விவரங்களை நம்ம எல்லோருக்கும் எடுத்து சொல்ல போகிறோம் நீங்கள் இப்போ சொன்னீங்க சனி வந்து ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி வருது குருவுக்கு ஒரு வருஷம்னு சொல்கிறோம் அப்போ ராகு கேதுக்கு ஒன்றரை வருஷம் அப்படின்றது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் இப்போ பதினெட்டு ஆண்டுகள்னு சொன்னீங்களே அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சனி பகவானை எடுத்துட்டேன்னா மேஷ ராசியில் ரெண்டரை வருஷம் உட்காடுறா திரும்ப அப்படியே பன்னெண்டு பதினோரு ராசியும் கடந்து வந்து திரும்ப உட்காத்துறதுக்கு முப்பது வருஷம் ஆயிடுறது அது தான் இந்த ராகு பகவானும் இப்போ மேஷத்தில் வந்து கேது பகவான் உட்காந்துருந்தாலும் கூட அப்படியே ஒவ்வொரு ராசியும் கடந்து அவள் வந்து மேஷத்தில் திரும்ப உட்காத்துறதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகுறது இன்றைக்கி பார்த்தேல்னா மேஷ ராசியில் வந்து கேது பகவான் உட்காந்துருக்கா அதே நேரத்தில் ஏழாம் பாவத்தில் துலா ராசியில் வந்து ராகு பகவான் உட்காந்துருக்கா சரி ராகு பகவான் உட்காந்துருக்காளே ஏழில் இதில் கலத்திரம் பிடிச்சிக்குமா நாகதோஷம் பிடிச்சிக்குமா இப்படிலாம் நம்ம வந்து ஒரு பயமும் ஒரு பதட்டமும் எல்லாருக்கும் இயற்கையாக வர்றது தான் அதுக்குண்டான விளை நாம் தெளிவுபடுத்தி எல்லாருக்கும் நம்ம சொல்ல காத்துருக்கோம் சுவாமி இப்போ ராகு கேது அப்படின்னா முதல்ல என்ன நம்ம ஒன்பது கோள்களின் அடிப்படையில் நம்முடைய ஜாதகத்தில் பல நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் வருதுன்றதை பார்க்குறோம் அப்போ ராகு கேதுன்றவா யார் ராகு கேதுங்கிறவா ஒரே உருவந்தான் அரக்கன் அதே நேரத்தில் அவன் என்ன சுக்கரனுடைய வழியில் இருந்தவன் அப்போது திருமோகருங்கிற இடத்துல அதாவது மதுரைக்கு பக்கத்தில் ஒத்தக்கடைங்கிற ஒரு இடத்துல வந்து திருமோகூர் பகவானுடைய ஸ்தலம் இருக்கிறது அங்கே பகவான் வந்து கிருஷ்ண பரமாத்மா எல்லாருக்கும் மோகினி உருவம் கொண்டு அமுது படைக்கிறச்ச இவ தேவரீரா தேவர்களாக வந்து உட்காந்துடுறா இவா இதை வந்து அவள் ஞானதிஷ்டியில் கண்டுபிடிச்சிடுறா ஞானதிஷ்டியில் கண்டுபிடிச்சிடுறான்னு சொல்கிறத விட அவளை காட்டி கொடுத்ததும் இந்த சூரியனும் சந்திரனும் தான் அப்போ சந்திரனும் ராகும் சேர்ந்திருக்கா காரணம் வந்து அப்போவே அவள் சபதம் எடுக்கிறா இந்த ராகுவும் கேதும் ஏன் இன்னைக்கு காட்டி கொடுத்தேன் இதனால் பகவான் எங்களை சிரச்சேதம் பண்ணிவிட்டா எங்களை நிழல் கிரகமாக சாயா கிரகமாக வச்சிருக்கா எங்களுக்கு சொந்த வீடை கொடுக்கல இத்தனையும் ஒரு அவள் மேலே வந்து அப்படி ஒரு கோபம் சூரியன் சந்திரன் மேலே அந்த கோபம் இன்னும் இந்த கலியுகத்தில் அவளுக்கு தீரவே இல்லை ராகும் சூரியனும் ஏழாம் இடத்துல கூடியிருந்தால் அவள் வாழ்க்கையில் பார்த்தாக்கா நல்லா வாழ்ந்துன்றிருப்பா திடீர்னு பிரிஞ்சிருவா காரணமே இருக்காது சந்தேகம் வரும் இப்போ புருஷாளுக்கு பொம்நாட்டி மேலே சந்தேகம் வரும் பொம் புருஷால் மேலே சந்தேகம் வரும் இந்த சந்தேகத்துக்கு காரணமே இந்த ராகு சூரியனுடைய சேர்க்கை அதே நேரத்தில் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் கேதுவும் சூரியனும் சேர்ந்துருந்தால் அப்போ ஞானம் வந்து பொம்நாட்டிக்கு ஜாஸ்தி இருக்கும் இந்த கிரகம் ஏன் இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னா ப்ரிவியஸ் லைஃப்பில் நாம் என்னென்ன பாவங்கள் பண்ணோமோ அதை கணக்கிட்டு தான் கிரகங்கள் நமக்கு நற்பலன்களை கொடுக்குது ஒரு புறம் கிரக சாரத்தில் வந்து யுத்தம் நடந்தாலும் கூட அந்த பகவான் வந்து ராகுவையும் கேதுவையும் ஒரே உருவம் கொண்டவாளை சிரச்சேதம் பண்ணி அவளுக்கு வந்து நாக வடிவத்தை கொடுத்துட்றா ஏன் கொடுத்தா அப்படின்னா அவ சமூக பண்ணுறதுக்கு வசதியாக கொடுத்துட்டார் இப்போ ஒவ்வொருவருக்கும் இப்போ சனி பகவான் எடுத்துடேன்னா அவளுக்கு உருவம் இருக்குது அது குரு பகவான் எடுத்துடேன்னா உருவம் இருக்குது எல்லாம் முன்னோக்கி போக வச்சார் இவன் ரெண்டு பேரும் நினைச்சேன் இப்ப ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா சனி பெயர்ச்சி இல்லை குரு பெயர்ச்சி அப்படின்னா ஒரு ராசியிலேருந்து இந்த ஒரு ராசிக்கு முன்னேறி தான் போகும் இந்த ராகுவும் கேதுவும் ஏன் பின்னோக்கி ரிவர்ஸ் ஆகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்தை பகவான் எப்படி கொண்டு வந்துட்டான்னு கேட்டேன்னா எல்லா ராசியும் முன்னோக்கி வைக்கிறான் ஒரு மனிதன் வேகமாக நடக்கிறான் வேகமாக ஓடுறான் சீக்கிரம் போய் சேர்ந்துடுறான் இவன் ரிவர்ஸ்ல வரும்பொழுதே பாதி பலத்தை இழந்துடுறான் ஒருத்தர் வேகமாக ஓடுறதுக்கும் பின்னோக்கி முன்னோக்கி ஓடுறதுக்கும் பின்னோக்கி ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்போ அங்கேயே பாதி பலத்தை ஏன் இவன் அறக்க ராட்சஸன்னு பகவானுக்கு தெரியறது இவனுக்கு சொந்த வீடை கொடுத்தா அதாவது இருக்க வந்தவன் வந்து இல்லை அங்கே ஆற்றுல இருக்கிறவாளை விரட்டி விட்டுருவாள் எப்போவுமே பார்த்தேன்னா ஒரு வலிமை மிக்கவனை வந்து ஒரு ஆற்றுல வச்சுட்டோன்னாக்கா அவன் சொல்படி எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவான் இந்த ராகு கேது எந்த கிரகத்தில் போய் சேர்ந்தாலும் அவளுடைய பாதி பலத்தை எடுத்துருவான் இந்த பாதி பலத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் என்ன பண்ணுறா இவன் ரிவர்ஸ்லேயே சுத்த வச்சு பகவானே பாதி பலத்தை அப்போவே பிடுங்கிட்டாள் எங்கள் திருமோகூர்லேயே இவளுக்கு அமுது படைக்கிறச்சே பகவான் அமுது படைச்சா நல்லவன் கேட்டவன் பார்க்கல பகவானுக்கு நானதி தெரியும் தெரிஞ்சாலும் சூரியனும் சந்திரனுக்கும் பொறுக்கல அவதான் காட்டி கொடுக்கிறாய் ரெண்டு பேரையும் பகவான் நினைச்சார் மனுஷா எல்லாரும் ஒண்ணுதான் ஆகையினால் இவாளுக்கு அமுது படைப்போம் சாகா வரம் கிடைக்கட்டும்னு பண்ணார் அதே நேரத்தில் நீ வந்து பண்ண தவறுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்கர ஆயுதத்தால் அவளுடைய சிரச சிதசேதம் பண்ணிவிடுறா இவாளுக்கு தான் சாகாவரம் பகவான் கொடுத்துட்டாலே இவள் அப்படியே விழுந்தாலும் கூட மறுபடியும் இவாளுக்கு வந்து தலை இல்லாமல் உருவமாக்க

அவ வந்து களத்துற தோஷங்கிறான் அஞ்சுல கேது இருந்து குரு சேர்ந்து இருந்தால்தான் குழந்தை இருக்கும் வெறும் பஞ்சமத்துல அந்தனன் தனிச்சு இருக்க கூடாது அபகீர்த்தி யோகம் அப்ப அது சுபகீர்த்தி யோகமா மாறுறது எப்போ அஞ்சுல கேது இருந்தால் குரு பகவான் பார்க்கணும் ஆனா பார்க்க தவறிட்டா அவளுக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் சரி குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா சில பேர் எல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா குழந்தை இல்லாம இருப்பா அவள் அந்த ராகு கேதி ஸ்தலங்களுக்கு போனா நிச்சயமா பகவான் பாக்கியம் பண்ணுவா சுவாமி இப்ப இன்னொரு சின்ன விளக்கம் தேவைப்படுறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் சொல்கிற இந்த இத்தனை சச்சரவுகள் இத்தனை சண்டைகள் கணவன் மனைவி பிரிவு சந்தான பாக்கியம் இல்லாதது இப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது இது குருனாலையும் சனி சனி தான் வருது அப்படின்னு நம்ம பல பேர் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதில் ராகு கேது இதோட ரோல் என்ன அவர்களுடைய பங்கு என்ன அவர்களால் தான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பல நிலைகளில் குழப்படிகள் வருதா இப்போ ராகு பார்த்தேன்னா பணத்தை கொடுக்கக்கூடியவன் ஒரு மனுஷாளுக்கு வந்து நல்ல செல்வத்தை தரக்கூடியவன் சரீரத்துக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா நம்ம சரீரத்தில் வந்து ரத்த நாளன்களோட சம்மந்தப்பட்டவன் செவ்வாயோடைய சம்மந்தப்பட்டவன் நம்மளோட ரத்தத்தில் வியாபிச்சு இருக்கக்கூடியவன் ராகு மூல ஆதாரத்தில் இருக்கக்கூடிய மலங்கழிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பார்த்தாக்கா தியானம் பண்ணுறச்ச பண்றச்சு நம்ம இழுக்கிறச்ச பார்த்தாக்கா அந்த கமண்டலத்துல இழுக்கிறோம் மூல ஆதாரத்தில் வியாபிச்சு இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்பயே சொல்றா கேது நன்னா இருந்தால் அவளுக்கு வந்து ஞானம் நன்னா வரும் அப்படின்னு அப்போ அந்த ஜாதகத்துக்கு மனுஷாளுக்கு நல்ல சம்பந்தம் இருக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது அப்போ வந்து ஒவ்வொரு யுகத்திலே நம்ம எடுத்துட்டா அக்ருதாயுகம் திரேதாயகம் துவாபரகம் இன்னைக்கு கலியுகத்துல நிக்கிறோம் இந்த ஜாதகம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது அப்போ பனிரெண்டு ராசிக்குள்ளேயும் மனுஷால் அப்படியே சுற்றின்ண்டே இருக்கா புல் பூண்டுகள் வளர்ந்துட்டே இருக்குது அழிஞ்சுகின்றே இருக்குது அதாவது தாவரங்கள் அழிஞ்சுட்டே இருக்குது வளர்ந்துட்டே இருக்குது மிருகராசிகள் அதாவது எல்லாமே அந்த இனங்கள்லாம் வளர்ந்துட்டே இருக்குது அழிஞ்சுட்டே இருக்குது பகவான் அந்த பன்னெண்டு ராசிக்குள்ளேயும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளேயும் இந்த உலகத்தை அடக்கியிருக்கார் இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா இந்த ராகு கேது பயிற்சி அன்னைக்கு தான் கௌரவர்கள் சகாதேவன்ட்ட பஞ்சபாண்டவர்கள் ஒருத்தர் சகாதேவன்ட்ட அவர் சொல்லுக்கு வல்லவன் இல்லையா சாஸ்திர கலையில் வல்லவன் சகலமும் கற்று தேர்ந்தவன் அந்த ராகு கேது பயிற்சி என்னைக்கு பார்த்தேன்னா கௌரவர்கள்லாம் ஒண்ணு கூடி ஆலோசனை பண்றா சரி நமக்கு ஒரு நல்ல நாளை குறிக்கினுமே நம்ம எப்படி இந்த பாண்டவர்கள் மேல சண்டை போடுறது அவளை எப்படி வீழ்த்துறதுன்னு அவளை ஆலோசனை பண்ணும் பொழுது அதுல ஒருத்த சொல்றா அதுல வந்து துரியோதனன் சொல்றா சரி சொல்லுக்கு வல்லவன் சாஸ்திர கலையில் நிபுணன் கற்று தேர்ந்தவன் சூட்சம ஞானத்தை உணர்ந்தவன் இந்திர ஞானத்தை பெற்று பிரமிக்க பலரையும் பிரமிக்க வைத்தவன் சகாதேவன் ஆனால் அவன் வாக்கு தவற மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் அவனிடமே நாம் செல்வோம் என்று எல்லாரும் ஒன்று கூடி அவர்கிட்ட போறான் சகாதேவன்கிட்ட அதாவது ராகு கேது பெயர்ச்சின்றது ரொம்ப ஒரு கிரகங்களினுடைய பேர்ச்சி நம்ம வாழ்க்கையில மட்டும்தான் ஒரு பெரிய அதனுடைய விளைவு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம பஞ்சபாண்டவர்களுக்கும் அதோட தொடர்பு இருக்கு கௌரவர்களுக்கும் அதோட தொடர்பு இருக்குன்றது ரொம்ப அழகா இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வின் மூலமாக காட்டியிருக்கீங்க சுவாமி இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ஒரு விசேஷமாக சொல்லப்போனால் ஜென்மத்தில் கேது வந்திருக்கா இன்னைக்கு அதாவது நாலு ஐம்பத்தெட்டுக்கு பயிற்சி அடைய போகிறா இப்போ நம்ம கார்த்தால் பேசின்னு இருக்கோம் மாலை புழுதுல பயிற்சி அடைய போகிறா அதை பற்றி கலக்கமோ கவலையோ மேசராசிக்காரால் பட வேண்டாம் அதே நேரத்தில் சப்தமத்தில் ராகு ஏழாம் இடத்துல ராகு வர்றார் இந்த ராகு கேது பயிற்சி அன்னைக்கு தான் குஷேல முனிவர் அருந்தவசி அவருக்கு வந்து சொர்ண மாளிகையும் தங்கக்கோட்டையும் கிடைச்சது இந்த ராகு கேது பயிற்சி அன்னைக்கு தான் அப்போது ஜென்மத்தில் கேது பகவான் வர்றச்ச மனசை எப்போவுமே நம்ம வந்து தெல்ல தெளிவாக வச்சுக்கணும் ஒரு நாலரை மாதத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்த்தேன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இன்னையிலேருந்து எடுத்துகிண்டேனாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு மே மாதம் வரலாம் மே ஆறாம் தேதி வரலாம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தேன்னா மேலேருந்து எடுத்துட்டு செப்டம்பர் பதிமூணாந்தேதி வர ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் பதிமூணு வரையில் கொஞ்சம் அப்படியே எல்லா நிலைகள்லையும் ஒரு நட்பலன்கள் நடக்கத்தான் செய்யும் காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்களுடைய சுழற்சி நல்லா இருக்குது அப்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ணுவாள் இப்போ நூறு சதவீதத்துக்கு பார்த்தேன்னா நாற்பத்தெட்டு சதவீதம் தான் மேசராசிக்காரளுக்கு நட்பலன்கள் கிடைக்க போகிறது சரி பாக்கி ஐம்பத்தி ரெண்டு ப சதவீதம் வந்து ரொம்ப கெடுதலா அப்படின்னு நாம் பார்க்குறச்ச சனி பகவானும் குரு பகவானும் கொஞ்சம் தூக்கி நிறுத்துவாள் மற்ற கிரகங்களுடைய சுழற்சி அன்றாடம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆளை கொஞ்சம் அப்படியே தடுமாற வச்சு மேலே கொண்டு போகும் அப்போ பக்தி பிரார்த்தனைகளாக இருக்கணும் சப்த புண்ணிய நதிகளான கங்கா யமுனா கோதாவரி கிருஷ்ணா காவிரி துங்கபத்ரா பிரம்மபுத்ரா எப்படி நம்ம வசதிக்கு ஏற்ப சன்னதியில் போய் நம்ம சேவிச்சுட்டு பகவானை வரணும் ஒவ்வொரு இப்போ மந்திராலயாவில் எடுத்துட்டேன்னா துங்கபத்ரா நதிக்கரையில் பகவான் வந்து அங்கே வந்து கிருஷ்ண பரமாத்மா அதிருத்தமானதாக ஐதிகம் எந்த நதிக்கரையிலையும் நம்ம பனிரெண்டு முறை முழுகி எந்திரிக்கணும் காரணம் என்னென்ன ராசி பன்னெண்டு இல்லையா ஒவ்வொரு ஜென்மாவிலையும் எந்த நட்சத்திரத்தில் நாம் இறந்து போகிறோமோ எந்த நட்சத்திரத்தில் நம்ம பிராணனை விடுறோமோ எந்த நட்சத்திரத்தில் பகவானுடைய திருவடியை சேர்றோமோ அதே நட்சத்திரத்தில் அந்த கர்ப்பசல் நீக்கி நாம் பிறக்கிறதாக ஐதீகம் அதுதான் உண்மை சுவாமி இப்போ நீங்கள் மேஷராசிக்கு குச்சேலரோட கதையை சொல்லி அவருக்கு எப்படி ஒரு சொர்ண மாளிகை சொன்னீங்க அதே நேரத்தில் மேஷராசியை சேர்ந்தவங்க பாதுகாப்பு உணர்ச்சியோட இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்கீங்க நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு சதவிகித பங்கீடும் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இப்போ ரிஷபத்துக்கு அந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் ரிஷபராசி அன்பர்களே இப்போ ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டுல வந்து கேது பகவானும் இன்னைக்கு பயிற்சி அடைய போகிறான் இந்த ஆறு பன்னெண்டுடைய விசேஷம் என்னென்னா ஆறாம் இடம் தைரிய ஸ்தானம் சத்ரு ரோகஸ்தானம் சரி கொஞ்சம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஞானம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா எதிர்பாராத நன்மைகள் இப்போ பகவானே கூட இருந்து நமக்கு நட்பலன்களை செய்ய போகிறா இவாளுக்கு இப்போ ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் அவளுக்கு நட்பலன்களே நடக்க போகிறது இருந்தாலும் அவள்லாம் பார்த்தாக்கா இப்போ வந்து நம்ம ஜூலை ஏழாம் தேதி வரையிலும் கொஞ்சம் நல்ல பலன்கள் அப்படியே கண்ண முடிண்டே போயிட்டே இருக்கலாம் சரி ஜூலைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஆறாம் தேதி வரையிலும் எதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் வந்து கிரகங்கள் வந்து முன்னாடி பார்த்தாக்கா இப்போ இன்னிலேருந்து எடுத்துட்டேன்னா ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் சாதகமாக இருக்குது அப்போ வந்து பிற்பகுதியில் பார்க்குறச்ச ஐந்து கிரகம்தான் சாதகமாக இருக்குது ஒரு மனுஷாளுக்கு ஒரு நேரத்தில் நல்ல பலன்கள் நடந்துட்டே இருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அந்த நல்ல பலன்களையும் நமக்கு சாதகமாக்கணும் கடைசி நேரத்தில் மட்டும் நமக்கு வந்து அந்த அதாவது வந்து என்னென்னு கேட்டால் ராகு கேது பயிற்சி முடிவில் ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த பிப்ரவரியிலேருந்து மே மாதம் மூணாம் தேதி வரையிலும் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏதாவது நமக்கு வந்து நல்ல பலன்கள் நடந்துட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு பகவானை மறந்துடப்படாது பரிகார ஸ்தலங்களுக்கும் போங்கோ நவகிரக ஸ்தலங்களுக்கும் போங்கோ பகவானை பிரார்த்திச்சிட்டு வாங்கோ குறிப்பாக ஹனுமானை அண்ணா சேவிச்சுட்டு வாங்கோ பகவானுக்கு வெண்ணை வாங்கி சாத்துங்கோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை போய் சேவிங்கோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் துளசி தீர்த்தத்தை சாப்பிடுங்கோ அறுபத்தி நாலு வியாதியும் போக்க வல்லது பகவானுடைய

ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை சொல்லியிருக்கீங்க இப்போ அடுத்ததாக வரக்கூடிய ராசி மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்கள் இருக்குது பெண்களுக்கு இல்லை வண்டி வாகன யோகம் இல்லை பூமி யோகம் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களில் சிறப்பு பலன்கள் இருக்குது ரொம்ப சொல்லப்படாமல் அப்போ மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் வந்து பஞ்சமத்திலையும் அஞ்சாம் இடத்துலையும் கேது பகவான் பதினோராம் இடத்துலையும் லாபஸ்தானத்துலையும் இருக்கார் மூணு ஆறு ஒன்பது பதினொன்று நாலு நிலைகள்லையும் பாவகிரகங்கள் கூடியிருக்கிறச்ச நமக்கு நட்பலன்கள் தான் கிடைக்கும் அவளுக்கெல்லாம் பார்த்தாக்கா ஒரு நூறு சதவீதத்துக்கு மிதுன ராசிக்காராளுக்கு தொண்ணூற்றி நாலு சதவீதம் அவளுக்கு நன்மையே நடக்கும் அப்படியே இழுத்து கொண்டு போயிடும் இன்றைக்கி ராகுக்கு அது பயிற்சி இன்றையிலேருந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப தைரியம் கிடைக்கும் மனுஷாளுக்கு இந்த தைரிய ஸ்தானம் அவசியமான ஒன்று இப்போ ஜாதகத்தில் எடுத்துட்டேன்னா அதாவது வந்து ஒன்றாம் இடம் ஜென்மஸ்தானம் ரெண்டாம் இடம் வாக்கு குடும்பம் தனஸ்தானம் மூணாம் இடம் திருதிஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் அந்த சுகம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பூர்வ புண்ணியத்திலேயே ராகுபவான் அஞ்சில் வந்து நிற்கிறதுனால முதல்ல நம்ம அந்த அஞ்சில் ராகு இருந்தால் அந்த புத்திர பாக்கியம்லாம் கொஞ்சம் தடைன்னு சொன்னோம் அது கிடையாது அந்த கிரகத்துடைய கிரகத்துடைய பார்வைகள் படுறதுனாலையும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனாலும் நீண்ட நாளாக தங்கு தடைப்பட்ட திருமணங்கள் கூடும் சரி அதே நேரத்தில் பூமி யோகத்தை பற்றி கேட்டேன் நல்லா ரொம்ப அற்புதமான கேள்வி பூமி யோகம் அவசியமான ஒன்று தான் அந்த பூமி காரகனான செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும் செவ்வாயுடைய பலமும் ராகுவுடைய பலமும் கேதுவுடைய அதிச்சாரமும் நல்லா இருக்கிறதுனால சொந்த வீடு இல்லாதவாளுக்கு பகவான் சொந்த வீடை தந்துடுவார் சரி விவசாயிகளுக்கு பார்த்தாக்கா பூமி யோகத்தை கொடுத்துருவார் குழந்தைகள்லாம் கல்வியில் பார்த்தா அந்தளவுக்கு இந்திரஞானம் பிரம்மஞானத்தோட குழந்தைகள் சட்டுன்னு இருந்துருச்சு படிப்பா அந்த அளவுக்கு ஞானோதயம்லாம் கொடுக்கக்கூடிய நிலை இந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவானும் நல்லதே செய்வாரே தவிர கெடுதலை செய்ய மாட்டார் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் எப்போவுமே உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிற சப்த புண்ணிய நதிகளில் போய் தீர்த்தமாடிட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா பலன்களையும் எம்பெருமான் அவசியம் செய்து கொடுப்பார் ராகு கேது வந்து ஒரு விலகி வழிவிடுவாலை தவிர துன்பப்படுத்த மாட்டார் ஓம் நமோ நாராயணா இப்போ அடுத்ததாக கடகராசி இந்த கடகராசிக்கு கேதுவினுடைய பெயர்ச்சி எந்தவித பலன்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே இன்றைக்கி வந்து கடகராசியில் என்னென்ன பலன்கள் நமக்கு ராகு பகவான் கேது பகவான் கொடுக்க போகிறான்னு பார்க்குறச்ச நாலாம் இடத்துல ராகு பகவானும் பத்தாம் இடத்துல கேது பகவானும் வந்திருக்கா நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் சுகத்தில் ராகு வந்தால் நமக்கு கொஞ்சம் பதட்டங்கள் சரீர உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம சரி பண்ணிக்கிறது எப்படி சரி வைத்தியரை போய் பார்க்கறதா அப்படின்னு வைத்தியரையும் பார்க்கணும் சன்னதியில் போய் பகவானையும் பார்க்கணும் ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடிய நிலைகளை நமக்கு பகவான் கொடுத்துருக்கார் அதே நேரத்தில் நூறு சதவீதத்துக்கு எழுபத்ரெண்டு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்களையும் ராகு கேது தரப்போகிறா அப்போ பத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பத்தில் ஒரு பாவி வேணும் அப்படின்னா சரி இவன் மா பாவிதான் இல்லையா ராட்சசன் மகாபாவி அப்போ வந்து பகவானையே ஏமாற்றின்ட்டு அமுது சாப்பிட வந்தவா இல்லையா சாகாவரம் பெற்றவன் இவன் பத்தில் போய் உட்காத்துறச்ச ஞானத்தோடு கலந்த பணம் அழியாத செல்வமாக செல்வம் கலைக்கக்கூடிய காலகட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு மே மூணாம் தேதி வரையிலும் எதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரி நல்ல பலன்கள் தான் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு பகவானை நம்ம மறந்துடப்படாது சில பேர் ரொம்ப பேர் மறக்க மாட்டா சில பேருக்கு சரி நல்ல நிலைகள் வர்றச்ச சில பேருக்கு பார்த்தா பணம் வந்துட்டா கண்ணு மன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பழமொழிகள்லாம் உண்டு அப்படிலாம் நம்ம இருந்துடப்படாது எல்லோரையும் மதிக்கணும் இல்லாத வாளுக்கு கொடுத்து உதவணும் இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு அற்புதமான நேரத்தில் நாளில் ராகுவும் பத்தில் கேதுவும் பயிற்சி அடைஞ்சிருக்கா இந்த ஒரு நல்ல சூழ்நிலைகளை நாம பயன்படுத்திக்கணும் எதிர்பாராத நன்மையான ஒரு வாரம் அதாவது வாரத்திலிருந்து நமக்கு துவக்கம் ராகு கேது பெயர் சேர்ந்து நட்பலன்களை நம்ம அனுபவிக்க போறோம் ஓம் நமோ நாராயணாய் நீங்கள் பத்துல ஒரு பாவி வேணும் நீங்க பத்தில் ஒரு பாவி வந்தால் சொத்து சேரும் போல இருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய சேரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இது இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டுக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ கடகராசிக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்கு என்னென்ன பலன்களை இந்த ராகு கேது பயிற்சி செய்ய போகுது சிம்ம ராசியுடைய பலன்களில் பார்த்தேன்னா மூணில் ராகு இருக்கா சரி மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷந்தான் அதே நேரத்தில் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பாக்கியங்கிறது பிதிர்ஸ்தானத்துக்கும் சம்பந்தப்படும் சில குடும்பங்களில் பார்த்தாக்கா பொம் நல்லா அதாவது வந்து ஸ்திரீ நல்லா ஒரு எப்போவுமே பக்தி பிரார்த்தனை ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் புருஷாளுக்கு பார்த்தாக்கா ஏனோ இருப்பான் அந்த ஏனோ இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இந்த ஒன்பதில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அதாவது கேது வந்து மாற்றிடுறான் அந்த மனநிலையே மாற்றுறான் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம அப்பாவா இப்படி கார்த்தால காட்டியே எழுந்திரிச்சு ஸ்தானமாக பண்ணிவிட்டு சன்னதிக்கு போகிறாள் பெருமா பகவான சேவிக்க போகிறாள் இந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த மூணு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் நல்ல பலன்களை கொண்டு வர்றா அதாவது கிரக சுப கிரகங்களுடைய பார்வையெல்லாம் நல்லா படுறதுனாலையும் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனாலையும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை இரண்டாம் தேதி வரையிலும் அப்படியே வண்டி வேகமாக ஓடும் அதுக்கு பிறகு பார்த்தாக்க ஒரு நாலு மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பதினேழாம் தேதி வரையிலும் கொஞ்சம் அப்படி தடுமாற்றங்கள் இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தாக்க ரெண்டாயிரத்தி பதினாலு மே மூணாந்தேதி வரையிலும் நல்ல ஒரு பலன்களை நாம் அனுபவிக்கலாம் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் இருக்கும் வண்டி வாகன யோகங்கள்லாம் நல்லாயிருக்கும் சரீர உபாதைகள்லாம் அதாவது தீர்ந்து போயிடும் நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல தெல்ல தெளிவாக எப்போவுமே துள்ளி குதிக்கிற மாதிரி அந்த மனநிலைகள்லாம் நல்ல ஒரு தெளிவு கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் நூறு சதவீதத்துக்கு இவாளுக்கு பார்த்தாக்கா எண்பத்தி ஓரு சதவீதம் நட்பலன்களே கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் ராகு கேது பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதத்துக்கு எண்பத்தி ஓரு சதவீதம் நற்பலன்கள் கிடைக்கிறது கவலைப்பட வேண்டாம் அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ராகுகேது பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவசியம் உண்டு பண்ணுவா ஓம் நமோ நாராயணா இந்த எண்பத்தோரு சதவீதம் நல்லதை கொடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலேயே திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கீங்க மனசுக்கு ரொம்ப கேட்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது சுவாமி அடுத்தபடியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது ராசி பார்த்தேன்னா ரெண்டில் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் பலன் அவ்வளோ சுபிச்சம் இல்லையே நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தாறு சதவீதம் தான் ராகு கேதுவுடைய பலன்கள் சரி நாற்பத்தாறு சதவீதம் தான் ராகு கேது கொடுக்குறான்னா மற்ற கிரகம் நமக்கு கொடுக்கும் இல்லையா அதுக்கு நம்ம காத்திருக்கணுமே பொழுது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் காத்திருக்கிறது ஒரு அவசியமான ஒன்று பகவான் இடத்துல நம்ம இருக்கணும் பக்தி பிரார்த்தனைக்கு நல்ல மனசை கொடுக்குறதுக்கு மனைவிகிட்ட இருக்கணும் நல்ல போஜனம் கிடைக்கிறதுக்கு செல்வந்தண்ட்டை காத்துன்ருக்கணும் நிறைய செல்வம் கிடைக்கிறதுக்கு இப்படி இந்த காத்திருக்கிறதும் ஒரு விசேஷமான நிலை தான் காத்திருக்கும்போது அதோடய சுவை வந்து நமக்கு நல்லா தெரியும் அந்த காத்திருக்கக்கூடிய காலகட்டம் இது இன்றைக்கி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இப்போ இன்றைக்கி பார்த்தாக்கா நாலு ஐம்பத்தெட்டுக்கு ராகுக்கு இது பயிற்சி ரெண்டில் வரக்கூடிய ராகு நல்லது செய்ய மாட்டா அனுபவத்தை தருவா இதுக்கு என்ன தேவை பரிகார ஸ்தலங்களுக்கு போய் பகவானை பிரார்த்திக்கணும் ராகு கேது ஸ்தலங்களுக்கு போங்கோ திருநாகேஸ்வரம் போய் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க வெள்ளிக்கிழமையில் பத்திர பன்னெண்டு ராகு கால வேலையில் பகவானை போய் பிரார்த்திச்சுட்டு வாங்கோ திருநாகேஸ்வரம் போயிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் காலகஸ்தியும் போயிட்டு வாங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய எம்பருமானை போய் பகவானை போய் சேவிச்சுட்டு வந்துருங்கோ திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரே மறந்துடாமல் சேவிச்சுட்டு வந்துருங்கோ இப்படி இந்த காலகட்டங்களெல்லாம் நம்ம பண்ணுறச்சே சப்த புண்ணிய நதியில் பனிரெண்டு முறை நாம் மூழ்கி இளரச்ச நமக்கு இந்த கருமாக்கள்லாம் கொஞ்சம் விலகும் இருந்தாலும் ரெண்டும் எட்டாம் இடமும் அவ்வளோ ஒரு விசேஷம் இல்லை இன்றைக்கி எடுத்துட்டேன்னா இன்றைக்கி ரெண்டாம் தேதி அப்போ எடுத்துட்டால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை ஏழாம் தேதி வரையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ஜூலை ஏழுலேருந்து எடுத்துட்டாக்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரையிலும் கொஞ்சம் அப்படி நிமிந்து நிற்கலாம் பாடான்னு மூச்சு விடுற அளவுக்கு அதுக்கு நிற்கலாம் அதுக்கு பிறகு எடுத்துட்டா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் பதினாலாம் தேதி வரையிலும் எதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிவில் எப்பவும் மனசு பக்தியாக இருங்கோ பக்குவமா இருந்தோ எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா ஓம் நமோ நாராயணாய் இந்த கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ராவுகேது பயிற்சியிலன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க அதே நேரத்தில் யார் யாரை வேண்டினா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ராகுகேது பயிற்சி காலத்தில் நம்ம கடவுளை மட்டும்தான் தியானம் பண்ணணும் அதனுடைய கோரப்பிடியிலேருந்து விலகுவதற்கு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க இப்போ ராசிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ராகு ராகுகேதுவனுடைய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது ஓம் நமோ நாராயணாய் ராசி அன்பர்களே மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி உறலுக்கு வந்து ஒரு பக்கம்தான் இடி அப்படிம்பா இந்த காலச்சூழ்நிலைகள்லாம் இப்போ மாறி போகிறது காரணம் என்னென்னா இன்றைக்கி கேது பயிற்சி இன்னைக்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்குறச்ச சாயங்காலம் நாலு ஐம்பத்தெட்டுக்கு பயிற்சி ஆகுறா உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து ராகு உட்கார்றால சப்தமத்தில் கேது இருக்காள முன்னாடியே பார்த்தாக்கா குரு பகவான் அட்டமத்திலேருந்து படாத பாடுபடுத்தின்னு இருக்கா எந்த ஒரு நிலையிலையும் ஒரு தடுமாற்றமான மனநிலை அந்த கிரகங்கள் அவாவ காரியத்தை செய்யத்தான் செய்வா அதை நம்ம அனுபவமாக எடுத்துக்கணும் ஆனால் பரிகார ஸ்தலங்களுக்கு அவசியம் நீங்கள்லாம் போங்க சன்னதி அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதியில் போய் சேவிச்சுட்டு வாங்கோ இப்போ இன்னையிலேருந்து எடுத்துன்ட்டா கொஞ்சம் தான் ஒரு ஒன்பது மாதம் அப்படியே கொஞ்சம் அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் செப்டம்பர் வர செப்டம்பர் தேதி வரையிலும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் சரி அந்த சதவீதத்தை பார்த்தாலும் ரொம்ப குறைச்சலாக இருக்கிறது நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் மட்டும்தான் நல்ல பலன்களை நாம் எடுத்துக்கலாம் சரி கெடுபலன்கள் நிறையா பாக்கி வந்துடுமா ஐம்பத்தி மூணு சதவீதம் அப்படிங்கிறச்ச அப்போ குரு பகவான் கொஞ்சம் பக்க பலமாக வர்றார் ஏன்னா நகர்ந்து வந்துவிட்டால் கொஞ்சம் நெருங்கி அட்டமத்துலேருந்து பாக்கியத்தில் வந்து அப்படியே மூக்கை நுழைச்சுட்டா கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நன்மையே நடக்கும் ஓம் நமோ நாராயணாய எவ்வளவோ கெடுபலன்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு இப்போ இந்த துலாத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு ராகு கேதுவினுடைய பலன்கள் என்ன விருச்சிக ராசி அன்பர்களே இன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய நேரம்னு கூட இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் மாலை நாலு ஐம்பத்தெட்டுக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறா கேது பகவான் ஆறாம் இடத்திலும் ராகுபகான் பன்னெண்டில் போய் மறைகிறார் மறையும் பொழுது நமக்கு நூறு சதவீதத்துக்கு எழுவத்தி ஏழு சதவீதம் தான் நட்பலன்களை கொடுக்க போகிறார் செய்கி பாக்கி பலன்கள் கெடுபலனான்னு பார்த்தா வராது காரணம் என்னென்னா தனமாளிகா யோகத்தில் ராகு கேது பயிற்சி நமக்கு அதாவது ஆரம்பிக்க போகிறது அப்போது அந்த ஏப்ரலுக்கு மேலே பார்த்தேன்னா நல்லா த்ரூவாக நமக்கு வந்து அக்டோபர் வர நன்னாக போகிறது ரெண்டாயிரத்து பதிமூணு அக்டோபர் ஏழாம் தேதி வரலும் நல்லா போகிறது அதுக்கு பிறகு மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரொம்ப ஒரு ஆறாம் தேதி வரலாம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் ஒன்பது கிரகத்துக்கு ஆறு கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது ராகுக்கது பயிற்சி உங்களை சுபிட்சத்தை தரும தவிர பாதகத்தை தராது ஓம் நமோ நாராயணாய் நீங்கள் பார்த்து உங்கள் சுவாமி விருச்சிக ராசிக்கு எழுபத்தேழு சதவீதம் நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி தனமாளிகா யோகமா ஆமா தனமாளிகா யோகம் இருக்குன்னு சொல்லி கேட்ட அந்த அன்பர்களை எல்லாம் மனமகிழ வச்சிருக்கீங்க சந்தோஷம் இப்ப அடுத்தபடியா விருச்சிக ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு ராசிக்கு ராகு கேதுவினுடைய பலன் எப்படி இருக்கு நல்ல பூரணமான பலனை அனுபவிக்க போறா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சமத்தில் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இது ரெண்டு நிலையும் பார்க்குறச்ச இப்போ தனுசு ராசின்னு வர்றச்ச ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கணும் காரணம் என்னென்னா அந்த மூல நட்சத்திரம்னாலே எல்லாம் பயந்து ஓடுவாள் பெண்களுக்கு மூல நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம்னா அந்த பொண்ணை எடுக்கப்படாது மூல நட்சத்திரத்தில் பொண்ணு எடுத்தால் மாமனார் மாமியார் ஒருத்தர் இருக்கப்படாது முதல்ல பொண்ணு கேட்க போகிறச்ச மூல நட்சத்திரமாக அவாத்தில் பொண்ணையே பார்க்க மாட்டா சில பேர் தான் இப்படிலாம் நினைக்கிறா அப்படி கிடையாது மூல நட்சத்திரத்துக்கு சுவாமி கேது பகவான் அப்போ அந்த கேது வந்து பஞ்சமத்தில் இருக்கிறச்ச கல்யாண ஆகாத வாழ்க்கெல்லாம் வரன்கள் தன்னால் தேடி வந்துடும் அதே நேரத்தில் வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக ஆண்கள் மட்டும்தான் வெளிநாடு போகணும்ல பெண்களும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நன்மை நடக்கும் ஆடை ஆபரணங்கள் யோகத்தை கொடுத்துருக்கா பகவான் பதினொன்றில் ராகு பகவான் இருக்கிறச்ச எதிர்பாராத நன்மைகளே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சில ராசிகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க சில ராசிகளை கெடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் பார்க்குறோம் இப்போ அடுத்ததாக வரக்கூடிய மகர ராசிக்கு எந்த அளவில் நற்பலன்களையும் அல்லது எந்த விதமான விளைவுகளை கொடுக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ராகு பகவான் பத்தாம் இடத்திலும் கேது பகவான் நாலாம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்தில் கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானும் இன்றைக்கி பயிற்சியாக போகிறா இந்த ஒரு நல்ல நாள் தான் காரணம் என்னென்னா நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி நாலு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது வர்ற ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலும் நல்ல ஒரு ஒசந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் கிடைச்சிரும் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது மறுபடியும் பார்த்தலனா இந்த ஏப்ரல் இருபத்ரெண்டுக்கு மேலே கடைசியில் இந்த நவம்பர் ஆறாம் தேதி வரையிலும் கொஞ்சம் பிணக்குகள் இடையூறுகள் எதுலேயுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் உருவாகின்றிருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் பதிமூணாம் தேதி வரையிலும் சுபிக்ஷத்தை கொடுக்கும் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் சாதகமாக இருக்கும் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இருந்தால் மகர ராசிக்காரர்கள் வெற்றியடைவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வாக்குமூலத்தை கொடுத்துருக்கீங்க இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு கேதுவினுடைய பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கு பகவான் நாலு ஐம்பத்தெட்டு மணிக்கு இன்றைக்கி மூணாம் இடத்துல கேது பகவானும் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானம்னு சொல்வாள் அதை ஸ்தானம்னு நம்ம எடுத்துக்கணும் பாக்கியத்தில் ராகு பகவானும் பயிற்சி அடைய போகிறாள் அது ரொம்ப விசேஷந்தான் ரொம்ப மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேது பயிற்சி அடைகிறது ரொம்ப எதிர்பாராத நன்மைகள் அவளுக்குலாம் பார்த்தா நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நன்மை நடக்கும் ஒன்பது கிரகத்துக்கு ஏழு கிரகங்கள் வர நவம்பர் வரையில் அவளுக்கு நன்மையே நடக்கும் நவம்பர் ஆறாம் தேதி வரையிலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஆறாம் தேதி வரையிலும் அவளுக்கு நன்மையே நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு கொஞ்சம் காலகட்டங்கள் கொஞ்சம் அப்படி தடுமாற்றங்கள் இருக்கும் ஏன்னு கேட்டால் குருவுடைய சஞ்சார நிலையும் சனி பவானுடைய சஞ்சார நிலையும் மற்ற கிரகங்களில் சஞ்சாரங்களும் ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நவம்பருக்கு மேலே எடுத்துட்டாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் தேதி வரையிலும் கொஞ்சம் அப்படி தடுமாற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் எதுலேயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு மனோதைரியத்தை மூணில் இருக்கக்கூடிய கேது தருவா நல்ல ஞானத்தை தருவா நிறைவா பன்னெண்டு ராசிகளில் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி மீன ராசி இந்த ராசிக்கு கேதுவினுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது மீனராசியை பொறுத்த அளவுக்கு மீன ராசிக்கு குரு பகவான் சுவாமி சரி குரு பகவானுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாச்ச மூணில் மூணாம் இடத்துல திருதிய சாணத்தில் பகவான் இருந்துருக்கார் குரு பகவான் குரு பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு உடையவனாக இருந்தாலும் கூட இப்போ ரெண்டு எட்டில் கேது பகவான் தனஸ்தானத்தில் வர்றார் தனவாக்கு குடும்பம் சரி ஜாதகத்தில் பார்க்குற தன தனவாக்கு குடும்பத்தை பாவகிரகங்கள் பார்த்தால் தனக்குடும்ப நாசம் அப்படின்னு ஒரு நியதி இருக்கிறது நவாம்சத்துலையும் அது சேர்ந்து விட்டாக்கா சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருப்பா போராட்டங்களில் வாழ்க்கை ஓடின்னு இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ப மாட்டாள் சந்தேகங்கிறது ஸ்லோ பாயிஷன் மாதிரி ஒரு மனுஷன் ஒன்றுமே சாப்பிட வேண்டாமா சந்தேகப்பட்டாலே ஆத்துக்காரியை சந்தேகப்பட்டாலே போச்சு அதே மாதிரி ஆதுக்காரி வந்து க புருஷால சந்தேகப்பட்டாலே போச்சு குடும்பம் தன்னால் பிளவுபட்டு போயிடும் பிள்ளைகளும் வீணாக போயிடுவான் சில குடும்பங்களில் தான் பிள்ளைகள் நல்லா விருத்தியாக வருவா அந்த வளப்பை பொறுத்து இருக்கிறது அதனால எப்படி நம்ம குழந்தைகளுக்கு நல்லா எப்போவுமே ஒரு கவலை சாப்பாடை கொடுக்கறச்ச அமிர்தத்தை கொடுக்கறச்ச நல்ல ஞானத்தை ஊட்டி வளர்க்கணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் குழந்தைகளெல்லாம் நல்லா குளிச்சு விடுறச்ச அவள் நல்ல கதைகளை எடுத்து அவளுக்கு சொல்லணும் தன்னம்பிக்கை ஓட்டணும் குழந்தைகள் மனசில் எதிர்பார்ப்பு உண்டு பண்ணப்படாது குழந்தைகள்கிட்ட சொல்லப்படாது வரப்பா உனக்கு நான் சொத்து சொங்கெல்லாம் நிறையா வச்சுருக்கேன் நீ ரொம்ப சௌக்கியமாக இருப்பேன்னு சொல்லப்படாது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனநிலையை குழந்தைகளுக்கு நாம் உண்டு பண்ணுறச்ச அவன் ஞானம் இந்திர இந்திரஞானம் சூட்சம ஞானத்தில் வருவான் காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ குரு அதாவது ராகுக்கு இது பயிற்சி ரெண்டாம் இடத்துலையும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துலையும் அட்டமஸ்தானத்திலையும் பயிற்சி ஆகிறது அவ்வளோ விசேஷம் இல்லை நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே நட்பலன்களை கொண்டு வர்றா அப்போது அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை மூணாம் தேதி வரையிலும் ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகங்கள் மட்டுமே சாதகமாக இருக்கிறது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி மூணாந்தேதி வரையிலும் கொஞ்சம் நிமிந்து நிற்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தால் மே மாதம் ஏழாம் தேதி வரையிலும் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் சாதகமாக இருக்கு உலகத்தில் கஷ்டம் இருக்கக்கூடாது பிணி இருக்கக்கூடாது சீக்கு இருக்கக்கூடாது யாருக்கும் அந்த தன்னம்பிக்கையை வரணும் சில பேருக்கு தன்னம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுனால அவளுக்கு அந்த தன்னம்பிக்கை அடைக்க நம்ம பிரார்த்தனை பண்ணோம் ஓம் நமோ நாராயணம் கேது பயிற்சியை பற்றி அது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அளிக்கப் போகக்கூடிய விளைவுகளை பற்றியெல்லாம் நமக்காக இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்து நம்முடைய சுவாமி ஸ்ரீனிவாச ராமானுஜர் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கார் உங்கள் சார்பில் அவரை மிக மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் இத்தனை நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க இந்த கேது பெயர்ச்சி என்ன விளைவுகளை கொடுக்க போகிறது அதற்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் இதனால் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை மன உறுதியும் தன்னம்பிக்கையுமே வாழ்க்கையில் நம்ம வந்து இரு கால்களாகவும் இரு கைகளாகவும் துணிவாகவும் கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் அவர் தன்னுடைய பேச்சில் இடையிடையே சொல்லியிருக்கிறார் இந்த மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் நமக்கு கொடுக்க போவது எதுன்னு கேட்டால் நம்முடைய ஆன்மீகம் மட்டும்தான் இறைவனிடம் நாம் வைக்கக்கூடிய பக்தியும் இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய சில செயல்களும் தான் அதை செய்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் வசந்தத்தை சேர்ப்போம் உங்கள் சார்பிலும் நம்முடைய நிலையத்தின் சார்பிலும் அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்